ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்த டவுட் என்னென்னா, அலைஸ் ப்ளூவோட ஆன்டி டெஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரி, அலைஸ் ப்ளூவில் இனிமேல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் சரி, நிச்சயமாக இந்த வீடியோ வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஆன்டி டெஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய கிளைண்ட் ஐடியை நான் லாகின் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அலைஸ் ப்ளூவோட ஆன்டி டெஸ்க் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆன்டி டெஸ்க் வந்து உங்களோட லேப்டாப்லேயோ பிசிலேயோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு, சப்போஸ் உங்களோட கிளைண்ட் ஐடியோட பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டில் உங்கள் இமெயில் ஐடியும் பேன் நம்பரும் கொடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி க்வெஸ்சன்ஸு, இது ரெண்டையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஆன்டி டெஸ்க்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் இது லாகின் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் வேணுமோ அந்த ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் என்எஸ்சியில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்எஸ்சியில் ஃபஸ்ட்லேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். இப்போ என்எஸ்சியில் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ட்ரேட் ஆகிற ஸ்கிரிப்டை பற்றி மார்க்கெட் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, அப்போ அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்கிரிப்டும் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஸ்கிரிப்டை வச்சு நான் மற்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்கிரிப்டை நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து என்எஸ்சியில் எஃப்என்டோவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்எஸ்சி எஃப்என்டோவில் போயிட்டு ஃப்யூச்சர் இண்டெக்ஸில் வேணும்னா ஃப்யூச்சர் இண்டெக்ஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எது வேணுமோ எந்த மந்த் கான்ட்ராக்டோ அதை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணணும், இப்போ அத்தானி பவர் வந்து உங்களுக்கு வாங்கணும் இந்த மந்த் கான்ட்ராக்டை, அதை வியூ பண்ணணும் அப்படின்னா அப்போ அதை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் இண்டெக்ஸில் போயிட்டு பேங்க் நிஃப்டி, இப்போ உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட 25,100 கால் வேணும் இந்த மந்தோடதுன்னு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட் ஆகிடும். அடுத்தது ஆப்ஷன் ஸ்டாக்லேயும் அதே மாதிரி தான், உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்கோட காலோ புட்டோ வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஸ்டாக்கோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தது, அந்த ஸ்கிரிப்டோட நேம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த எரருமே இல்லாமல் கரெக்டாக ஆட் ஆகிடும். ஸோ ஆன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதில் ட்ரான்ஸாக்ட் பண்ணக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும்தான் மேலே இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட்ஸுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, இஃப் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி எல்லாம் ஒரே லைனில் இருக்கணும், ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் தனியாக வேறு ஒரு லைனில் இருக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த ஈக்விட்டிக்கும் ஃப்யூச்சர்ஸ்க்கும் நடுவில் இந்த ஸ்பேஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். வேண்டாம், எனக்கு ஸ்பேஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். ஸோ இது நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் பண்ண வேண்டிய சில ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வியூவில் போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டைலில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் வேணும், இல்லை சில்வர் கலர் வேணும், இல்லைனா வந்து ஒயிட் கலர் வேணும், இல்லை டார்க் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் தாராளமாக இந்த அப்ளிகேஷன் ஸ்டைலில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மார்க்கெட் இண்டெக்ஸு. லைக் வியூவில் போயிட்டு யூசர் செட்டிங்கில் ஜென்ரலாக இதில் வந்து டிஃபால்ட்டாக எல்லாமே செட் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு என்ன இப்போ சீசன் வந்து எக்ஸ்பைரி, ஸோ ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆகும். அதை நீங்கள் 15 நிமிஷம், 45 மினிட்ஸ்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி அட்மினோட பொசிஷன் வந்து இன் குவாட்டிட்டியில் காட்டணுமா இன் லாட்டில் காட்டணுமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணும் வேணாம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்தாலே உங்களுக்கு அது வந்துடும். அடுத்தது மார்க்கெட் வாட்ச். மார்க்கெட் வாட்ச் அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு சார்ட் வேணுமா, லே அவுட் வேணுமா, மார்க்கெட் வாட்ச் கன்ஃபர்மேஷன் வேணுமா, அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்டுட்டு தான் அது எக்ஸிட் ஆகணுமா,
இன்ட்ராடேயோட சார்ட் எந்த நிமிஷம் இருக்கணும், ஒரு வாட்ச் மார்க்கெட் வாட்சுக்கு எத்தனை ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணும், எந்த ஃபாண்ட்டில் வேணும், எந்த போல்டில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வாட்சில் டிக் கலர், அப் ப்ரைஸ் என்ன கலரில் வேணும், லோ ப்ரைஸ் என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு அப் ப்ரைஸும் டவுன் ப்ரைஸும் என்ன கலரில் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணது என்ன உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை, நான் வந்து மறுபடியும் டிஃபால்ட்டாகவே இருக்கணும், அதுவே பெட்டராக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் டிஃபால்ட் செட்டிங் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருந்ததோ அதுவே உங்களுக்கு வந்துடும். அடுத்து மார்க்கெட் இண்டைசஸ், அதாவது நீங்கள் நிஃப்டி 50 நிஃப்டி பேங்க் நீங்கள் மார்க்கெட் இண்டைசஸ் வியூ ஆகுதுல, இதில் உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும். இப்போ என்எஸ்சியில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நிஃப்டியில் இருக்கிற எஃப்எம்சிஜி ஆட்டோ நிஃப்டி பேங்க்கு சிஎன்எக்ஸ் நிஃப்டி இதெல்லாமே வேணும்னா நீங்கள் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து ஆட் கொடுத்து அப்ளை ஓகே கொடுத்தா வந்துடும். எம்சிஎக்ஸில் என்னென்ன வேணுமோ இப்போ கமாடிட்டி எனர்ஜி அக்ரி வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாமோ அதை நீங்கள் இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அடுத்து யூசர் செட்டிங்கில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டர் விண்டோவில் என்னென்ன வேணும், அதாவது நீங்கள் போடுற ஆர்டர் எப்பொழுதும் நார்மலில் இருக்கணுமா இல்லை எம்ஐஎஸில் இருக்கணுமா, சிஎன்சியில் இருக்கணுமா எம்ஐஎஸில் இருக்கணுமா, கேஷ் மார்க்கெட்டில் ஆர்டரோட குவான்டிட்டி டிஃபால்ட்டாக ஒரு 10 லாட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் 10 லாட்டு தான் போடுவீங்கன்னா அப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிமிட்டில் இருக்கணுமா மார்க்கெட்டில் இருக்கணுமா, ஸ்டாப்லாஸாக ஸ்டாப்லாஸ் மார்க்கெட்டாக, ஸோ டிஃபால்ட்டாக ஆர்டர் விண்டோவில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து சார்ட் செட்டிங்கில் உங்களுக்கு என்னென்ன சார்ட் ப்ரெஃபரன்ஸ் வேணும், அப்டிக்கு டவுன் டிக்கு சார்ட்டோட டூலில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே இங்கே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஃபிபினாக்கி வேணும் பியோட் லைன்ஸில், இதில் என்னென்ன லைன்ஸ் உங்களுக்கு சேஞ்சஸாக இருக்கணும், லிமிட்டட் ஆர்டர் மார்க்கெட் ஆர்டரில் என்னென்ன டிஃபால்ட்டாக உங்களுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் ஆண்டோட டெஸ்கில் அலர்ட் வியூவில் போயிட்டு யூசர் செட்டிங்கில் நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி அப்ளை ஓகே கொடுத்தா போதும். உங்களால் ஈஸியாக ரொம்ப அட்வான்ஸ்டான ஆண்டில் உங்களோட டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணி டெய்லர் மேடில் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் வந்து பேசிக்காக வந்து அடுத்து நம்ம ஆர்டர் போடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது இதுக்கு கீழே இருக்கிறது முக்கியமான சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அதை நீங்கள் வேணுங்கிற போது லோட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து நீங்கள் நிஃப்டி 50 நிஃப்டி 500 நிஃப்டியில் இருக்கிற முக்கியமான ஸ்டாக்ஸை தனித்தனி ஒர்க் ஸ்பேஸில் வச்சுக்கணும் ட்ரெண்டு பார்க்குறதுக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸையும் சேவ் பண்ணுறதுக்கு இது, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த பார் வந்து சேவ் ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணுறது, சார்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு நியூ சார்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை மாதிரி ஓப்பன் ஆகும்போதே ஹவர்ஸு டேவு இன்டர்வல் டேஸ் இதெல்லாமே நீங்கள் நீட்டாக இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அலர்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஜெட்டார்வே ஸ்டாக் 130 ரூபா கிட்ட வரும்போது உங்களுக்கு அலர்ட் வேணும் பாப்அப் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு அலர்ட் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்டர் புக்கு, நீங்கள் ஏதாவது ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன், நான் வந்து அசோக் லீலேண்ட் ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறதுக்கு ப்ரைஸ் போட்டு வைக்கிறேன். ஸோ நான் வந்து ஆர்டர் போடுறதே இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து F1 போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆர்டர் வந்துடும். அசோக் லீலேண்ட் நான் மார்க்கெட் ரேட்டில் பை பண்ணுறேன், அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு 90 ரூபா வந்துச்சுன்னா பை பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறேன். ஸோ என்னோடய ஆர்டர் வந்து என்ன ரீசனால் கேஷ் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசன் இங்கே வந்துடும், ஸ்டேட்டஸ் ரிஜெக்டட். சப்போஸ் நீங்கள் கேஷ் இருக்குது ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் அந்த ஆர்டர் புக்கில் போயிட்டு F3 பெண்டிங் இருந்தது என்ன ரீசனால் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ட்ரேட் புக் F8 ஷார்ட் கீ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்மின் பொசிஷன்ஸ், ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்க அதோட MTM அதெல்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களோட கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும், கேஷ் பொசிஷனில் எவ்வளோ கேஷ் இருக்குது. அடுத்தது ஸ்டாக் ஹோல்டிங், நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கெட் ஹோல்டிங்ஸில் உங்கள் ஸ்டாக்கை வந்து நீங்கள் இங்கே ஹோல்ட் பண்ணிக்கலாம், அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் இதை போய் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. F3 போட்டிங்கன்னா உங்களோட பெண்டிங் ஆர்டர் பார்த்துக்கலாம், F8 ஆர்டர் ட்ரேட் புக்கு, F11 அதுக்கப்புறம் F Ctrl Shift V. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பை பண்ணுறதுக்கு எப்படி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னு, பை ஆர்டருக்கு F1 இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் போய் பை ஆர்டர் போட்டு உங்களுக்கு இங்கே டிஃபால்ட்டாக என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், லிமிட்டு
குவான்டிட்டி ப்ரைஸ் எல்லாம் போட்டு சப்மிட் கொடுத்தா உங்ககிட்ட அவைலபிள் அமௌண்ட் இருந்தால் பை ஆகிடும். செல் ஆர்டர்லேயே அதே மாதிரி F2 நீங்கள் செல் பண்ணிக்கலாம். பிராக்கெட் ஆர்டரில் ஷிஃப்ட் F3 ஷார்ட் கீ, பிராக்கெட் ஆர்டர் செல்லு ஷிஃப்ட் F4. நாளைக்கு மார்க்கெட் அவர்ஸில் நான் உங்களுக்கு பிராக்கெட் ஆர்டர்னால் என்ன அப்படிங்கிறத லைவாக போடுறேன். கவர் ஆர்டர் பையு, கவர் ஆர்டர் செல்லு. ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வேணும்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஆர்டர் புக்கு, ட்ரேட் புக்கை நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அட்மின் பொசிஷன், கேஷ் பொசிஷன், ஸ்டாக் ஹோல்டிங் உங்களுக்கு அதில் போய் ஷார்ட் கீ யூஸ் பண்ணல, ஷார்ட் டூல் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் இதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஇன் பண்ணணும் அப்படின்னா போய் பேக் ஆஃபீஸ்லாம் தனியாக ஓப்பன் பண்ணி உங்கள் பேங்கிங்லாம் ஓப்பன் பண்ணி இதுலேயே நீங்கள் பேஇன் பண்ணிக்கலாம். பேஇன் பண்ணி அமௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களுடைய நெட் பேங்கிங்லேயே நீங்கள் இதில் பேஇன் பண்ணால் உடனே நீங்கள் இம்மிடியட்டாக ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் டெஸ்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுப்பேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே ஸ்கிரிப்ட் நேம் இருக்கும், ஸ்கிரிப்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இந்த நீங்கள் போய் ஒவ்வொன்றுக்கும் தனியாக பார்க்க வேணாம். இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சார்ட்டு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு 1 மினிட் சார்ட் வேணுமா, இன்ட்ராடேயில் எத்தனை டே சார்ட்டு, கேண்டில் வேணுமா, ரென்கோ வேணுமா, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே அழகாக என்ட்ரி கொடுத்துக்கலாம். இருக்கிற ஸ்டடீஸ் எல்லாமே வந்துடும். டூல்ஸில் என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அந்த டூல்ஸ் வந்துடும். அதாவது உங்களுக்கு இருக்கிற அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இந்த அலைஸ் ப்ளூட ஆண்ட் டெஸ்க்கும் உங்களுக்கு அதிக லெவலில் யூஸ் ஆகும். நான் வந்து ஆல் டைம் சிஸ்டமில் தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டெய்லர் மேடடாக இருக்கும். இது இந்த அலைஸ் ப்ளூட ஆண்ட் யூஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.